ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்யப்போகிறதுக்கு கேஜ்ரா வீட் பிஸ்கட்னு சொல்லலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கோதுமை மாவு இந்த அளவு ரெண்டு கப் எடுத்திருக்கோம் அதே அளவு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு சர்க்கரை சர்க்கரையோட அளவு த்ரீ இஸ்டு ஒன் ரேஷியோ வெண்ணெய் ஐம்பது கிராம் ஒன்றரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஓமோ அஞ்சு ஏலக்காய் அரை ஸ்பூன் உப்பு எண்ணெய் பொறிச்சி எடுக்கிறதுக்கு டேஸ்ட்டுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை மூடி வெண்ணிலா எசன்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஐம்பது கிராம் வெண்ணெயை உருக்கிக்கோங்க அதே பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு ரவையை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஓமோ இப்போது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரையில் அஞ்சு இலக்காவையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் பவுட்ரு பண்ண சர்க்கரையை அதோட சேர்த்துக்கலாம் ஒரு முடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு பிசைஞ்சுக்கோங்க மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணலாம் அது எப்படின்றத பார்க்கலாம் மாவை இந்த மாதிரி நீட்டாக திரட்டிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதை ரவுண்டாகவும் பண்ணலாம் இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயும் பண்ணலாம் நம்ம இப்போ இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு மேலே ஒரு ஸ்லெட் கொடுத்தா போதும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும் ஹையில் வச்சா மேலே செவிந்துவிடும் உள்ளே வேகாது அதுவாக மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க அதுக்கும் முன்னாடி கரண்டி போட்டு திருப்பினீங்கன்னா உடஞ்சிடும் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் வெளியே கிரிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் கெஜ்ரா தயார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்